காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகும் வழி கீழ் ரோட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் திருமாகரல் திருக்கோயில் உள்ளது. சுவாமியினுடைய திருநாமம் திருமாகரல் ஈஸ்வரர், அம்பாளுடைய திருநாமம் திருபுவன நாயகி. சுவாமியினுடைய மற்றும் உள்ள பெயர்கள் 12, மொத்தம் 12 திருநாமங்கள் சுவாமிக்கு. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் ராஜேந்திர சோழனுக்கு தங்கமயமான உடும்பு ரூபத்திலே காட்சி கொடுத்தார். அதை பிடிக்கணுன்ற பொழுது இஞ்சி விளையும் காடாக இருந்த புத்துக்குள்ளே புகுந்துடுத்து. உடும்பனுடைய உடம்பு பூரா புத்துக்குள்ளே போயிட்டு உடும்பின் வால்தான் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கும். அதனால் ராஜாவாலே விடப்பட்ட அம்புப்பட்ட இடத்திலே தழும்பாக இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய ஞான பார்வைக்கு தெரிஞ்சதனாலே வினை தீர்க்கும் பதிகம், திருஞான சம்பந்தருடைய தேவாரம், 11 பதிகம் பாடியுள்ளார். அதற்கு முக்கியத்துவம் எலும்பு சம்பந்தப்பட்ட வினைகள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், திருமணத்தடை, புத்திர பாக்கியம், சித்த பிரம்மை, செய்வினைகள் காரணம், மற்ற குடும்பத்திலுள்ள வினைப்பயன்கள் எதுவாக இருந்தாலும் உடனே தீரணுங்கிறது தான் சம்பந்தருடைய தேவாரம். சுவாமியினுடைய விமானம் கஜ பிருஷ்ட விமானம், தமிழிலே தூங்கானை மாடம், ஸ்தல விருட்சம் எலுமிச்சை மரம், ஸ்தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம், ஸ்தல விநாயகர் பொய்யாமொழி விநாயகர். இங்கே முருகன் யானை மீது அமர்ந்திருப்பார். திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையினுடைய திருமண கோலத்தோடு காட்சி கொடுக்கணுங்கிறது இந்திரனுடைய வேண்டுகோள். அது வரைக்கும் பேனரில் எழுதியிருக்கும் முருகன் மட்டும் இருக்கிறாருன்னு நீங்கள் கேட்கலாம். பக்கத்து ஊரிலே கடம்பநாதர், காசிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரம். அந்த சுவாமியினுடைய உத்தரவுப்படி முருகன் மட்டும் வந்தார். மலையன் மாகரன் ரெண்டு அசுரர்களை வதமன்றத்துக்காக வரும்பொழுது தெய்வ யானை வரவில்லை. அதனால் அந்த வேல் வந்து மாகரன்ற அசுரனை இங்கே வதம் பண்ணதுனாலே திருமாகரல். திருமாகரல் ஈஸ்வரர்னா சமஸ்கிருதாக்க பெயர், தமிழாக்கம் உடும்பீசர். மலை என்ற அசுரனை மலையாங்குளம், அங்கே வதம் பண்ணிட்டு கிழக்கால 8 கிலோமீட்டர் போனீங்கன்னால் இளையனார் வேலூர். அங்கே இந்த முருகன் பாலமுருகனாக ஸ்தாபிதம் ஆயிட்டார். இங்கே மாசி மாதம் அகம் நட்சத்திரம் தேர்த்த வாரிங்க. மகத்துக்கு முன்னே 10 நாள் பிரம்மோற்சவம். இப்பொழுது பாலாலயத்தை செய்யறதுனாலே கும்பாபிஷேகம் வரை சுவாமி பார்க்கறதுக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா அனுமதி உண்டு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நீங்கள் சுவாமியை தரிசனம் செய்யலாம். அதனால் கும்பாபிஷேகத்துக்காக நிப்பாடு பண்ணியிருக்கோம். பிரம்மோற்சவம் அந்த கும்பாபிஷேகம் கழிச்சு நடக்கும். அதான் சுவாமியினுடைய வரலாறுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹரி.